இது எல்லாமே நம்ம கார்டன்ல விளைஞ்சது. தக்காளி நிறைய இருக்கு. ஸோ இதை வச்சு கோயம்புத்தூர் ஸ்டைல்ல ஒரு தக்காளி குருமா. இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உள்ள கொதிச்சுட்டு இருக்கு, அதனால நம்ம ஃபுல்லா சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு, கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். மொறு மொறுன்னு கீ ரோஸ்ட், தக்காளி குருமா, அமேசிங் காம்பினேஷனாக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.